ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு குவிக் அண்ட் ஈஸியா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சும்மா இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல ரொம்பவே குவிக்காக பண்ணிடலாம். ஸோ சங்கர் பாறை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்ச சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கீ ஆட் பண்ணால் தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக இருந்தாலே போதும். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம நல்லா மாவு போட்டு அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்க்கிற மாதிரி நல்லா தின்னாக போட்டு தேய்ச்சிடக்கூடாது. இது ஓரளவு மீடியம் சைஸு திக்னஸ் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இது எல்லாத்தையுமே க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பேனில் வந்து ஆயில் சூடாக வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடானோடனே அதில் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்ததை 1 by 1 ட்ராப் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்க்கு ரெண்டு சைடுமே திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருக்கு. ஸோ இதை எடுத்துடலாம். நம்மளோட கிறிஸ்பியான சங்கர் பாறா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.